தீபம் வழங்கும் ஏச்சி விடப்பா ஐயப்பா சுகந்தி பால் டாக்டர் அகர்வால் ஓம் ஸ்ரீகாந்திரோகிணோபன்யுதனஸ்கேந்திரநந்தியாத்த

சங்கரா தொலைக்காட்சி நேரர்களுக்கு நமஸ்காரம் ஐயப்பா சாமி சரணம் ஐயா இந்த பழனி திருவண்ணாமலை புற பக்தர்கள்லாம் சதனம் போய் சாமி பார்த்துட்டு வராங்க ஆனால் இந்த ஐயப்பனை பார்க்க போகிற பக்தர்கள் மட்டும் பர்டிகுலர் ஐயா விரதம் இருந்து இருந்து போகிறாங்க என்ன காரணம் மற்ற கோயில்களில் சென்று தரிசனம் செய்வதற்கு நெறிமுறைகள் ஒரு சாமான்யமா இருக்குது ஏதோ தூய்மை உடல் தூய்மை மத சின்னம் தரித்து தரிசனம் பண்ணுறோம் சாஸ்தாவினுடைய கோயிலுக்கு போகிறதுக்கு மாத்திரம் பிரம்மச்சரிய விரதம்லாம் இருக்கணும் காலை மாலை நீராடணும் சரணம் சொல்லணும் அது மாதிரி சில நெறிகளை சொல்லுகிறார்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதாவது ஒவ்வொரு சமயமும் இறைவனை இறை அருளை பெற்றுத்தருவதற்கு முயற்சி செய்கின்றது அந்தந்த சமயம் அந்தந்த வழியில் முயற்சி பண்ணணும் அந்த பெற்றுத்தருகிற சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சில கோயிலில் பார்த்திங்கன்னா சைவ முறையில் வழிபாடு பண்ணுவாங்க சில கோயிலில் பார்த்திங்கன்னா அசைவம் அந்த மாதிரி ஆடு கோழி அது மாதிரிலாம் வச்செல்லாம் வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் சில கோயிலில் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணுவாங்க சில கோயிலில் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு இப்போ இது வந்து இதை மாதிரி இந்த சாஸ்தா கோயிலுக்கு செல்லுவதற்கு அப்படிங்கிறதுல என்ன அதில் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு அட்வான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல சயின்ஸில் சொல்லும்போது அந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கு என்ன வித்தியாசம் சார் அதை இதை விட விலை கம்மி சார் இன்னும் பயன்பாடெல்லாம் அதிகம்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த மாதிரி மற்ற சமயத்துக்கு உண்டான சாஸ்தாவினுடைய சமயத்தினுடைய தனித்தன்மை மாசாத்தனுடைய சமயத்தினுடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா குறுகிய காலத்திலே சாமி கும்பிடணும் பிரத்யமாக சாமியை பார்க்கணும் பிரத்யக்ஷம்னா நம்ம மெய்வாய் கண்மூக்கில் சாமியை பார்க்கணும் இந்த ரெண்டும் தான் மற்ற நாள் எல்லா நாளும் என்னால் சாமி கும்பிட முடியாது மாதம் முந்நூற்றறுபத்தஞ்சி வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் என்னால் என்ன பண்ண முடியாது சாமி கும்பிட இயலாது என்னால் முடியல ஏதோ ஒரு கஷ்டம் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா குறுகிய நாள் தான் என்னால் சாமி கும்பிட முடியும் அதாவது குறிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வருஷத்துலயே ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்னா என்னால் கும்பிட முடியும் அப்படின்னு அதே சமயத்தில் வருஷம் முழுக்க சாமி கும்பிடுறதுனால ஏற்பட பலன் எனக்கு என்ன வரணும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி நாளாக வரணும் இப்போ வந்து சாதாரணமாக நம்ம வந்து காரில் போகிறதுக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கும் புகைவண்டியில் போகிறதுக்கும் ஆகா விமானத்தில் போகிறதுக்கும் வித்தியாசம் இல்லையோ அந்த மாதிரி சாஸ்தாவனுடைய வழிபாடு சாத்தனார் வழிபாடானது மிக விரைவாக பலனை தருவதற்காக சில சிறப்பு அம்சங்கள் பக்தர்களுக்கு சேர்க்கப்படுகிறது அப்படி சேர்க்கப்படும் போது பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பு அதில் என்ன அப்படின்னா பிரத்யட்சமாக சாமியை பார்க்குறது மற்ற கோயில்கள்லாம் போனீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அவ்வளோதான் மற்ற கோயிலுடைய பண்பு நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த சாமியை அதை அனுகிரகம் பண்ணி உங்களை நிறைவேற்ற அதை வந்து நீங்கள் நேரில் பார்க்க முடியாது சாமியனுடைய அனுகிரகத்தை நேரில் என்ன வாங்கிக்க முடியாது யாரோ மெய்ஞானிகள் அப்பர் சுந்தரர் அந்த மாதிரி ஆட்களுக்கு அது வெளிப்படையாக தெரியும் மற்றபடி கோயிலுக்கெல்லாம் போவா அவள் காலத்துலேருந்து சாமி கும்பிடாமல் யாரும் இல்லை எல்லாரும் சாமி கும்பிடுறா அனுகிரகமும் அவளுக்கு கிடைக்கிறது அது பயனாக அனுபவிச்சிருவோம் அதோட காரண காரியம் வர்ற வழி அதெல்லாம் நமக்கு என்ன தெரியாது தெரியாது ஆனால் இந்த சாஸ்தாவனுடைய வழிபாட்டில் வந்து நேரடியாக சாமியை பார்க்கறதுனால ஒரு சாமியினுடைய தேஜஸ் நம்மக்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மூன்று விஷயம் உருவாகும் ஒன்று நாம் சாமிக்கிட்ட போகணும்னு நாம நினப்போம் ரெண்டு அதை தவறாக புரிந்து கொண்டு ஞானம் செதறும் மூன்று நாம் எண்ணிய வண்ணம் அதை பெற்று அடைவது சுவாமி கிட்டே போகிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை அவ்வளோ பெரிய மாற்றம் நீங்கள் நாற்பத்தி எட்டு மைல் பாதையில் போகிறேன் இந்த ஏழு மைல் பாதையில் போகிறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்தானம் அதாவது அந்த கணபதி வழிபாட்டிலேருந்து நீங்கள் மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பதினெட்டு விதமான படி தேவதைகள் எல்லாமே வந்து அங்கே வந்து காவலுக்கு சுற்றின் இருக்கு எல்லாருமே அங்கே தான் இருக்கா அவளுடைய நேரடியான தொடர்பு நமக்கு ஏற்படும் அப்படி அந்த நேரடியான தொடர்பை தாங்கக்கூடிய பண்பு நமக்கு பிரம்மச்சரிய விரதம் ஒன்றிக்கு தான் இருக்குது வேறு எதுக்கும் அந்த பண்பு இல்லை ஒன்றும் சரணம் சொல்லணும் மந்திரம் சொல்கிறத விட்டுறக்கூடாது அதே மாதிரி பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் அந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறவாளுக்கு மாத்திரம்தான் அது அடங்கி தோன்றும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது சரீரத்தை தாக்க வல்லதாக அமைகிறது கையில் க்ளவுஸ் போட்டிருந்தால் மின்சாரம் ஒன்றும் பண்ணாது நம்ம சரணம் சொல்லி விரதம் இருந்து பூஜை பண்ணும்போது அந்த தடைகள் சாதாரணமாக தகர்த்தெறியப்படும் அப்போ விரதம் என்பது இறை உணர்விலே உங்களை நிலைக்கச் செய்வது அந்த விரைவு கருதி அந்த விரதத்தை சொல்கிறோம் நாற்பத்தி எட்டு நாள் தான் நீங்கள் சாஸ்தாவை வழிபாடு பண்ணுறீங்க அந்த வழிபாட்டுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நேரடியாக சாமியை பார்க்குறீங்க நேரடியாக அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்க வைக்கிறீங்க அப்படி ஒரு சூழலை அந்த சமயம் உருவாக்குகிறது அதற்கு இந்த சிறப்பு விரதம் தேவைப்படுது இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா அதுக்கான டிக்கெட் அதிகம் இருபது நிமிஷத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிடலாம் எழுநூறு கிலோமீட்டர் போயிடலாம் நீங்கள் அதே ட்ரெயினில் போனீங்கன்னா எட்டு மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் போனால் பத்து மணி நேரம் ஆகும் அப்போ மற்ற சமயம் மெதுவாக உங்களை இறை குறித்து அழைத்து செல்லுகிறது ஆனால் சாஸ்தாவுனுடைய சமயம் என்ன பண்ணுது மிக விரைவாக அழைத்துச் செல்கிறது குறுகிய காலத்தில் அந்த பக்குவம் அந்த அனுகிரகத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த விரத முறைகளை இதெல்லாம் சன்னியாசிகள்கிட்ட கேட்டிருப்பா நாங்களாம் எங்களால் முடியாதுன்னு சொல்லி அப்போ அந்த கடுமையான விரத முறைகள் நீ சாமியை கும்பிட்றதுக்குன்னு அறுபது நாள் கஷ்டப்படு அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாரு நான் ஒன்று கேட்கல அந்த சாமியோட அனுகிரகத்தை வாங்கிட்டு வாங்கினோன்னா அது உனக்கு பலன் தரப்போகிறது அதனால் மிக விரைவாக தருவது குறித்து இந்த விரதங்கள் செய்யப்படுகிறது அதாவது நீங்கள் புற நினைவுலே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பூசாரி மாதிரி இருக்கீங்க மாலை போட்டவா ஒவ்வொருத்தரும் ஒரு கோயிலில் வேலை செய்கிற பூசாரிக்கு சமானம் அதனால தான் வணக்கம் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சாமின்னு சொல்லி வணக்கம் போடணும் அர்ச்சக சீசிவாதி ஏன்னால் இப்போ உலகியல் நினைவே உங்களுக்கு கிடையாது மாலை போட்டவங்களுக்கு உலகியல் நினைவு இருக்கக்கூடாது காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் இறை நினைவோட மாத்திரம்தான் தான் அவங்க இருக்கணும் அப்போ தான் அது அந்த பலனை தரும் அப்போ அது ஒரு வேலையாகவே நீங்கள் செய்கிறீங்க மற்ற சமயங்களில் ஒரு பகுதியாக நீங்கள் வணங்குகிறீர்கள் காலம்புரம் சாயந்தரம் போய் சாமிக்கும் கும்பிட்றீங்க அது ஒரு பகுதி நேரமாக இருக்கிறது அதனால் விரைவாகவும் முழு நேரமாகவும் அதை பயன்படுத்தி பலனை நேரடியாகவும் அனுபவ சாத்தியப்படுத்துவதனால் இந்த விரதமானது கட்டாயமாக ரிஷிகளால் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி விரதம் இருந்தால் சாமியினுடைய தாக்கம் நம்மளை தாக்காது நம்ம நினச்ச பலன் அது என்ன கொடுக்கும் கொடுக்கும் விரைவாக கொடுக்கும் அதுதான் அந்த விரதத்தினுடைய பலன் நீங்கள் நேரடியாக அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அதை ஏற்படுத்தியிருக்கா கண்டிப்பாக அந்த விரதம் இருக்கிறவா கண்டிப்பாக சாஸ்தாவை பார்த்து அவ என்ன நினைக்கிறாளோ அது சாத்தியமாகும் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ வழங்கும் ਏਟ ਜੀ ਬੀ ਡਾਪਾ ਆਈਯਾਪਾ ਬਵਡ ਬਾ ਸੁਗੰਧੀ ਸਾਗ੍ਰਾਣੀ ਕੋ ਸਪੌਂਸਰਡ ਬਾ ਡਾਕਟਰ ਅਗਰਬਾਉਲਸ ਆਈ ਹਸਪੀਟਲ